ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை மை சமையல். இன்றைக்கி நம்ம இந்த டேஸ்டியான மூட்டு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மூட்டு கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றும் பாதியுமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மையா பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேணாம், ஒன்று ரெண்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம். புளி நீங்கள் புளி குழம்புக்கு போடுற மாதிரி ரொம்ப புளி போட தேவையில்லை, கொஞ்சமாக இந்த அளவு போட்டுக்கோங்க போதும். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளியில் தான் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், குழம்பு மிளகாய் தூள். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்த குழம்புக்கும் இதில் தான் உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை கத்திரிக்காயில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இங்கே நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அதுதான் குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இங்கே அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சு வருதுங்க. இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததும் கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டேங்க. எப்போவுமே புளிக்குழம்பு வைக்கும்போது அதில் கொஞ்சமாக வெந்தய கீரை இருக்கு இல்லையா, வெந்தய கீரை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடச்சிட்டுன்னா தாளிக்கும் போது அதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் புளிக்குழம்பு. அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை கிடைக்கல அப்படின்னா கஸ்தூரி மேத்தி சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்த உடனே வந்து காய் போட்டுருங்க, இல்லைன்னா கருகிடும். இல்லைன்னா வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஆயிலில். இதை திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச மசாலா மீதி இருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் ஓரளவு வெந்துச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வர அதை குக்காக விடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மூட்டை கத்திரிக்காய் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.